வகுப்பு ஒன்று தமிழ் பாடம் ஆறு உயிர்மை எழுத்துக்களில் இன் வரிசை. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தமிழ் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இதுவரையும் மெய்யெழுத்துக்களோட வரிசைகளை தெரிஞ்சு கொண்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரிசை இன் வரிசை. மெய்யெழுத்துக்கள்ல கடைசி எழுத்தான இன் வரிசை எழுத்துக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இன் வரிசை உயிர்மை எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இந்த நா எழுத்தை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த நாவை நம்ம ரெண்டு சுழினா மூணு சுழினா இப்படிதான் நம்ம உபயோகப்படுத்தணும். ஆனா இத இப்படி நம்ம சொல்லக்கூடாதா? ரன் நகரம். இந்த நாட்டு பெயர் என்ன? ரன் நகரம். இந்த நாவுக்கு பெயர் தன் நகரம். ரன்னகரம் தன்னகரம். இத ஏன் இப்படி இது இருக்கு? இந்த நாக்கு எது எதனால இப்படி ஒரு பெயர் வந்ததுன்னா, இந்த நாவோட முன்னாடி எழுத்து என்ன வரணும்? காங்காசா சொல்லி பாருங்க. நாவோட முன்னாடி எழுத்து ரா, இந்த நாவோட முன்னாடி எழுத்து டா. அதனால இதற்கு ரன்னகரம் தன்னகரம் அப்படின்னு பெயர் வந்ததாம். ஓகேவா? இப்ப இந்த நா எழுத்த நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்றேன், கவனிங்க. நம்மளுடைய நாக்கோட நுனி பகுதியானது நம்மளுடைய பல்லின் உட்புறமா இருக்க மேலன்னம், மேலன்னத்தோட நுனி பகுதிய தொட்டு இந்த ந எழுத்த உச்சரிக்கணும். உச்சரிச்சு பாருங்க. இப்படி நீங்க இந்த எழுத்த உச்சரிச்சீங்கன்னாதான் இதோட உச்சரிப்பு சரியானதாக இருக்கும். இந்த நாக்கு பேரு ரன் நகரம். புரிஞ்சுதா? இப்ப நம்ம இன் வரிசை எழுத்துக்களை படிக்கலாம். குழந்தைங்களா, இந்த படத்தில் உள்ளது போல உங்களுடைய நாக்கோட நுனி பகுதியானது மேலன்னத்தின் பல்லுக்கு உட்புறமா இருக்க அன்னத்தை தொட்டு ந எழுத்த உச்சரிச்சரி. இப்ப நம்ம இன் என்ற மெய்யெழுத்தோட ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் இணையும் போது என்னென்ன உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இன் என்ற மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து இணைத்து சொல்லி பாருங்க. இரண்டு எழுத்தையும் அடுத்ததாக உயிரெழுத்து இணையும் போது நமக்கு கிடைக்கும் எழுத்து அடுத்ததாக என்ற மெய்யெழுத்துடன் ஈ என்ற உயிரெழுத்து இணையும் போது நீ என்ற உயிர்மை எழுத்து கிடைக்கிறது. அடுத்ததாக இணையும் போது உயிர்மை எழுத்து கிடைக்கும். அடுத்ததாக உயிரெழுத்து இணையும் போது இரண்டு எழுத்தை இணைத்து சொல்லி பாருங்க. நமக்கு கிடைக்கும் உயிர்மை எழுத்து நாவ்.
ஆகவே குழந்தைங்களா, மெய்யெழுத்துல கடைசி எழுத்தான என்ற எழுத்தோட உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்கள் இணையும் போது நமக்கு கிடைக்கிற உயிர்மை எழுத்துக்கள் என்னன்னா சொல்லுங்க, ந, ந, நி, நி, நு, நு, நே, நே, நை, நோ, நோ, நௌ. இந்த 12 உயிர்மை எழுத்துக்களும் இன் வரிசை உயிர்மை எழுத்துக்கள். இப்ப என்னோட இணைந்து இந்த மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க, இன்குடல் ஆ, ந, இன்குடல் ஆ, ந, இன்குடல் இ, நி, இன்குடல் இ, நி, இன்குடல் உ, நு, இன்குடல் உ, நு, இன்குடல் ஏ, நே, இன்குடல் ஏ, நே, இன்குடல் ஐ, நை, இன்குடல் ஓ, நோ, இன்குடல் ஓ, நோ, இன்குடல் ஔ, நௌ. இவை இன்வரிசை உயிர்மை எழுத்துக்கள். குழந்தைங்களா, இந்த எல்லாருக்கும் இப்ப தமிழ்ல இருக்க அனைத்து எழுத்துக்களும் தெரியும், அப்படிதான்ல? அனைத்து எழுத்துக்களும் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல இருக்க 247 எழுத்துக்களும் நம்ம இப்ப படிச்சு அறிஞ்சிட்டோம், ஓகேவா? அதெல்லாம் என்னென்னு ஒரு தடவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத்துக்கள் படிச்சோம்? உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்னா எதென்ன உயிரெழுத்துக்கள்? ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். எத்தனை இருக்கு உயிரெழுத்துக்கள்? மொத்தம் 12. அடுத்ததான் என்ன படிச்சோம்? மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்னென்ன? இக்கு முதல் இன் வரை உள்ள எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 18. அடுத்ததான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எது? ஆயுத எழுத்து அத்து. ஆயுத எழுத்து எது? அத்து. ஆயுத எழுத்து எத்தனை? 1. உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு? உயிர்மை எழுத்துக்கள் நம்ம இவ்வளவு நாள் படிச்சோம், இக்கு வரிசையில இருந்து இன் வரிசை வரை படிச்சோம்ல, எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் படிச்சோம்? 216. மொத்த உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை? 216. காட்டு கவு, ஞாட்டு நவ், சாட்டு சவு, ஞாட்டு ஞாவ், அந்த எழுத்துக்கள் எல்லாம் உயிர்மை எழுத்துக்கள், ஓகேவா? இப்ப எல்லாம் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 200. தமிழ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் சொல்லுங்க குழந்தைங்களா? தமிழ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 247. சோ மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. இப்ப உங்க எல்லாருக்கும் இந்த தமிழ்ல இருக்க 247 எழுத்துக்களும் தெரியும். சந்தோஷமா? எல்லாருக்கும் தெரியுமா? எந்த எழுத்து கேட்டாலும் சரியா சொல்வீங்களா? சோ வீட்ல இந்த எழுத்துக்களை நல்லா பயிற்சி செய்து பழகுங்க. நம்ம தமிழ் வாசிக்கிறதும் படிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த எழுத்துக்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க தமிழ் வாசிக்கவும் பிழை இல்லாமல் வாசிக்கவும் எழுதவும் செய்யலாம், ஓகேவா? திருப்புதல் செய்து பழகுங்க வீட்டுல. எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி.